உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ராஜிமா, ரொம்ப பசிக்குது. உங்க கையால நெய் ஊத்தி முறுவல் தோசை ஊத்தி தரீங்களா? சரி உட்காரு, நான் சுட்டு எடுத்துட்டு வரேன். நான் இங்கே உட்காந்துக்கிறேன். கொஞ்சம் போடட்டுமா? ம், கொஞ்சமா. ம், போது போது சாப்பிட. இருக்கட்டும், நான் எடுத்துக்கிறேன். நீ போய் கை கழுவ, நான் எடுத்துக்கிறேன். போ. அது வந்து ராஜிமா, சாரி. நான் இந்த வீட்டை விட்டு போறது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. உங்களை பிடிக்காமலாம் நான் இங்கிருந்து போல ராஜிமா. எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அது ஒன்று மட்டும் காரணமாக இருக்க முடியாது இல்லையா? இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு ஒரு மனநிலையில் ஒரு மாதிரி என்னால் ஃபேக்காக இருக்க முடியல ராஜிமா. அப்படி இருக்கிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. அதனாலதான் நான் இங்கிருந்து போறேன். நான் எடுத்த இந்த முடிவுனால உங்க மனசு கஷ்டப்படுதுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு புரியுதுமா. இது வரைக்குமே என்னால நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனி எனக்காக யோசிச்சு நீ உன் சந்தோஷத்தை கெடுத்துக்க வேண்டாம். எங்க இருந்தாலும் உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப.
என்னங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. இத பாருமாங்க, பயந்து என்ன ஆக போகுது? எது நடக்கணும் இருக்கோ அது நடந்தே தீரும். நீ தைரியமா இரு. நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் இல்ல? ஆமா சார். நீங்க ரெண்டு பேருமே நல்லா படிச்சவங்க தானே? சொசைட்டில நல்ல ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க. இருந்தும் உங்க பர்சனல் லைஃப்ல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது தப்பா தெரியலையா? எங்களுக்குள்ள நடந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பாக்குற நிலைமையில நான் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி எஜுகேட்டடான நாங்களே டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்கோம்னா எந்த அளவுக்கு கஷ்டமான வாழ்க்கை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நாங்க சொல்லாமலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க சார். நான் கற்பனை பண்ணி பார்த்த ஒன்னாவும் நான் இப்போ வாழ்ற வாழ்க்கை வேற ஒன்னாவும் இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை. இதுக்கு மேல என்னோட சுச்சுவேஷனை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார். ப்ளீஸ், நாங்கள் கேட்ட மாதிரியே எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்களே. நீங்க என்ன சார் அமைதியாவே இருக்கீங்க? உண்மையிலேயே நீங்களும் அவங்களோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாம தான் டைவர்ஸ் கொடுக்குறீங்களா? இல்ல அவங்க டைவர்ஸ் கேட்ட நிர்பந்தத்தால நீங்க இதுக்கு சம்மதிக்கிறீங்களா? சார், என்னை விட்டு பிரிஞ்சு போனாதான் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும்னா அதுக்கு நான் சம்மதிச்சுதானே ஆகணும். கல்யாணத்தப்பவே எதிர்பாராம எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. அதுவும் இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் சார் காரணம். அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து என்னால இப்ப வரைக்கும் வெளியே வர முடியாம இருக்கிறப்ப இன்னமும் சண்முதிக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையில அவளை கட்டாயப்படுத்தி இருக்க வச்சு அவளை இன்னமும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. உங்களுக்குள்ள எந்த தர்ம சங்கடமோ வருத்தமோ இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்கீங்க? இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.